பாட்டு பண்ணியாலாம் கரடி ஓகே யாஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அரவி மோட்டோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெடன் பிளேஸ்க்கு வந்து போகிறோம். ஹெடன் பிளேஸில் இங்கே ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் வியூங்கிறது இருக்குங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்து இந்த பின்னாடி இருக்குது இந்த மவுண்டனோட வியூ தான். இந்த மவுண்டைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய ஸ்பாட்டட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெளியேருந்து வந்தாலும் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தாங்க இருக்குது. வரதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு தான், இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே சமையல் பண்ணிலாம் கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ எதுனாலும் வெளியேருந்து வாங்கிட்டு வரதுனாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரூமுக்கு எட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அவங்களுக்கு ரூம்ஸுங்கிறது இருக்குங்க. எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது, இங்கே ஒரு ரூம் இருக்குங்க, அது ஒரு ரூம் இருக்குது, அங்கே கீழே ரெண்டு ரூம் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ கீழேருந்து அந்த மலையோட வியூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360 அப்புறம் டைம் லேப்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கோ. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய வியூ. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட மாதிரி ஒன்று போயிட்டுருக்குங்க, அதுலேருந்து வந்துட்டுருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது. இப்போ ஒரு 2 weeks முன்னாடியா 1 weekான்னு தெரில, ஏன்னா வந்து அங்கே ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருக்குது நம்ம ரூமுக்கு எதிர்த்தாப்பில். ஆமாம் ஆமாம், அங்கே வந்து பிடுங்கி போட்டுருச்சான் மரத்தை. சரி ரைட்டு, நம்மளை பிடுங்கி எரியா போகிறதா? சரி தான். ஆமாம், இன்னைக்கு நைட்டு எப்படி கடக்க போகிறோம் தெரில. யானை வந்தால் வீடியோவில் காமிக்கிறோம். ஆமாம், எது வந்தாலும் காமிக்கிறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பின்னாடி இருக்க அந்த மலையோட வியூ பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். யானை சாணலாம் நிறைய கிடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு இருக்குல்லங்க, இந்த எண்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா யானை கீழே இறங்கி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் யானை வரக்கூடிய வழியாக, இப்படி தான் பார்த்தீங்கன்னா யானைங்க வருமா. ஸோ யானை எங்கே நிற்கான்னு பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் அப்படி இறங்கிட்டுருக்கு, அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலேருந்து ஊற்று மாதிரி வந்துட்டுருக்கு, அதில் தான் அந்த தண்ணிங்கிறது எல்லாமே வருதுங்க. கொஞ்சம் தூரம் நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி வரணும். வந்தோம்னா இந்த சூப்பரான ஒரு இடம் பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹில்ஸோட வியூவில் தான் இருக்கும். அப்படி பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்கிறது வந்துட்டுருக்கு. தெரியுதான்னு தெரில, ஒழுங்காக காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தாங்க, ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா டைம் லாஸ் போட்டுட்ருக்கோம். ப்ரோ இடம் எப்படி இருக்குது? இந்த இடம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது, இங்கே தான் பார்த்தீங்கன்னா யானைலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே அங்கே இங்கேயும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். யானை மட்டும் இல்லை, ஒரு 2-3 அனிமல் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டை சொல்லுங்கள் ப்ரோ. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இல்லை, இங்கே இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. சிறுத்தை ஸ்பாட்டர் பண்ணியாலாம் கரடி யானை எல்லாமே பார்த்துருக்காங்க. மானெல்லாம் நிறையா வரும், மானெல்லாம் பிரச்சனை கிடையாது, கல்லெடுத்து அடித்தா ஓடி போயிடும். ஓகே, கரடி கரடியாக இறங்கினாலும் சிறுத்தை இறங்கினாலும் நம்ம ஓடணும். அது என்னமோ சரிதான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம்.
ஸோ அப்படி இந்த வைபை வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த இடம் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா வேறு லெவலு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அப்படி எங்களே கவர் ஆயிடுச்சு, என்ன இருக்குன்னே தெரில பாருங்கள், வேற மாதிரி. ப்ரோ என்னது தெரியல. சரி ஓகே, இதோட அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு இருக்கோம், போவோம் ப்ரோ. ஓகே, எல்லா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ, நம்ம வண்டி அடி பல பாத்தீங்கன்னா எப்படி போகுது பாருங்க. ஓகே காய்ஸ், நான் வண்டி எல்லாமே அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம், சேஃபாக நிற்குமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏழு பிளஸ் ஒன்று, ஏழு பிளஸ் ஒன்று எட்டு. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம், இப்போ சாப்பிட்டு வரோம். இதுன்னா இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம், பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு செம்மையாக கவர் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியாது, நீங்கள் இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே, இதோட அந்த வீடியோங்கிற முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.